ஹை ஃப்ரெண்ட்ஸ் கெமிஸ்ட்ரி டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் எதுனா கார்பன் அண்ட்ரேட்ஸ் காம்பவுண்ட்ஸ் கார்பன் மற்றும் அதனுடைய சேர்மங்கள் இப்போ நம்ம இந்த டாபிக்லேருந்து எப்படி பார்க்க போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு கார்பன் அண்ட்ரேட்ஸ் காம்பவுண்ட்ஸ்னால் என்ன அதுக்கப்புறம் எக்ஸாம் பேஸ்டாக இது ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பார்த்தோம்னா உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாமில் இது ரிலேட்டடாக எது கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஃபர்ஸ்டு கார்பன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ கார்பன் என்றது பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எந்த ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் இல்லை பெரிய பொருளாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இந்த கார்பன் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் கார்பன் இருக்குது கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும் அண்ட் அனிமல்ஸ் அனிமல்ஸில் பார்த்தீங்கனாலும் இந்த கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு நெக்ஸ்ட்டு ஹியூமன் பீயிங்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கார்பன் வந்து இருக்குது ஸோ நம்ம ஸ்கூல் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதாவது ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கிற கார்பனில் ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா லெட்டு ஹியூமன் பீங்ஸ்கிட்ட இருக்கிற அந்த லெட்டை எடுத்து நம்ம கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் பென்சில் செய்யலாம் அதாவது பென்சிலில் பார்த்திங்கன்னா லெட்டு தான் இருக்கும் ஸோ ஹியூமன் பீயிங்ஸ் உடம்புல இருக்கிற அந்த கார்பனில் இருக்கிற அந்த லெட்டை எடுத்து ஒன்பதாயிரம் பென்சில் செய்யலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ பிளான்ஸ் அனிமல்ஸ் ஹியூமன் எல்லா எல்லாத்துலேயுமே கார்பன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் ஸோ அதில் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா பொருளுமே வந்து கார்பனால் உருவாகியிருக்கு ஸோ இப்போ சுகர் பாருங்கள் சுக்ரோஸ் சி சிக்ஸ் ஹெச் ஒன் ஓ சிக்ஸ் அதுலேயும் வந்து அந்த கார்பன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் ஸோ அது எப்படி ப்ரெசன்ட் ஆயிருக்குன்னா சில இடத்துல தனிப்பட்டு இருக்கும் சில இடத்துல வந்து சில சேர்மங்களோடு சேர்ந்துருக்கும் அதாவது ஹைட்ரஜனோடு சேர்ந்துருக்கோம் சில இடத்துல ஆக்சிஜனோடு சேர்ந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து அது வந்து சேர்ந்துருக்கு வேறு எக்ஸாம்பிள் பாருங்கள் உட்லையும் கார்பன் இருக்குது அண்ட் பெட்ரோல்லேயும் பார்த்தீங்கன்னா கார்பன் இருக்குது ஸோ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சி எயிட் ஹெச் எயிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் பெட்ரோலில் இருக்குது டீசலில் இருக்குது கோல் சார்கோல் இந்த மாதிரி எல்லா இதுலையுமே கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஸோ இதுதான் கார்பன் கார்பன் என்றது உலகத்தில் உள்ள எல்லா பொருளுமே ப்ரசென்ட் ஆகியிருக்கு இதுதான் கார்பனோட ஜென்ரலான ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சு அது எது இதில் இருக்குது அப்படின்னு அண்ட் எக்ஸாம் பேஸ்டாக அண்ட் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா கார்பனில் அதுக்கான அட்டாமிக் நம்பர் ஸோ கெமிஸ்ட்ரியில் எந்த ஒரு எலமெண்ட்டாக இருந்தாலும் எந்த ஒரு கெமிக்கலாக இருந்தாலும் அதுக்குன்னு அட்டாமிக் நம்பர் தருவாங்க மாஸ் நம்பர் தருவாங்க அதாவது அணு எண் இணைத்திறன் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து அதுக்கான ஒரு இடத்த வந்து தந்துடுவாங்க ஸோ கார்பனுக்கான அட்டாமிக் நம்பர் என்னென்னா சிக்ஸு அணு எண் வந்து சிக்ஸு இதை நம்ம எப்படி தான் எங்கே தான் யூஸ் பண்ணுவோன்னா சிக்ஸ் சி டுவெல் அப்படின்னு சில இடத்துல தான் யூஸ் பண்ணுவோம் அந்த ஸோ சிக்ஸ் சி டுவெல் இதை வந்து இப்படி தான் எழுதுவாங்க ஸோ அந்த தான் பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஸோ அட்டாமிக் நம்பர்னால் என்னன்னா ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கும் இப்போ ஒரு அணு எடுத்திங்கன்னா அதாவது நியூக்ளியஸ் ஒரு செல்னு எடுத்திங்கன்னா அதில் நியூக்ளியஸ் இருக்கும் அதை சுற்றி வந்து எலெக்ட்ரான் சுற்றி வந்துட்டு இருக்கும் அதுக்கு நடுவில் வந்து புரோட்டான் இருக்கும் ஸோ அந்த ப்ரோட்டானும் எலக்ட்ரானும் சேமாக இருக்கிறது தான் அட்டாமிக் நம்பர் அணு என் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸு அண்ட் வேலன்சி வேலன்சியை இணைத்திறன் வந்து நாலு இந்த இணைத்திறன் வேலன்சி வந்து எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா கோவல் அண்ட் பாண்டு அதாவது சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இணைத்திறன் வேலன்சியை கண்டுபிடிக்க இன்னொரு கான்செப்ட் உண்டு அதாவது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அதாவது கார்பனோட எலக்ட்ரான் அமைப்புன்னு ஒன்று பிரிக்கிறாங்க இந்த எலக்ட்ரான் அமைப்பு எப்படி பிரிக்கிறாங்கன்னா அதாவது இந்த ஷெல்னு ஒன்று இருக்கும் கேஎல்எம்என் அந்த எலக்ட்ரான் பிரியதே கேஎல்எம்என் பிரிப்பாங்க ஸோ கேக்கு உண்டான எலக்ட்ரானோட மேக்சிமம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு தான் அதே எல்லுக்கும் பார்த்திங்கன்னா எயிட்டு அண்ட் எம்மு எண்ணு அதுக்கு தான் வந்து சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ அந்த மாதிரி தான் பிரியும் ஸோ எல்லுக்கு பார்த்திங்கன்னா எயிட் தான் மேக்ஸிமம் எலக்ட்ரான் இருக்கணும் ஆனால் இப்போ கார்பனோட அட்டாமிக் நம்பர் வச்சு தான் இதில் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ கேயில் மேக்சிமம் ரெண்டு தான் இருக்கணும் அதனால் அதை ஃபில் ஆயிடுச்சு எல்லில் எயிட் இருக்கணும் ஆனால் இங்கே நாலு தான் ஃபில்லாக இருக்குது மீதி நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அந்த பேலன்ஸியாக நம்ம ஃபில் பண்ணுறது ஸோ இப்படி தான் இருக்கும் கார்பனில் அந்த நாலு எலெக்ட்ரான் நம்ம எல் ஈக்குவல் டு ஃபோர்ன்னு அங்கே சொன்னோம்ல அந்த நாலு எலக்ட்ரான் தான் இந்த டாட்டா இருக்கிறது ஸோ நாலு எலெக்ட்ரானும் அதை சுற்றி இருக்கிறதுனால அது வந்து ஈஸியாக ஏற்கனவே நான் சகப்பிணைப்பு சொன்னேன் கோவல் அண்ட் பாண்ட் ஸோ அந்த பாண்டிங் பேர் வந்து அதோடய எலக்ட்ரானை ஈஸியாக வந்து ஷேர் பண்ணும் ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா அந்த இன்டூ இன்டூ இதை வச்சு தான் வேலன்சி நம்பர் தராங்க இணைத்திறன் ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணுனாலும் ஜஸ்ட்டு வந்து அட்டாமிக் நம்பர்னால் சிக்ஸு அதாவது அணு எண் வந்து சிக்ஸு மாஸ் நம்பர் அணு நிறை அப்படின்னா அது வந்து ட்வெல்லு வேலன்சி வந்து ஃபோர் இணைத்திறன் வந்து நாலு இருக்குது அண்ட் குரூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் பதினாலாவது இடத்துல கார்பன் இருக்குது தொகுதி ஃபர்ஸ்ட்டு கார்பன்னா என்னென்னு பார்த்துச்சு செகண்ட் வந்து அக்கரன்ஸ் இது எப்படி தான் எப்படி உருவாகுது அதாவது நம்ம பார்த்தோம் பிளான்ஸில் இருக்குது அனிமல்ஸில் இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சுகரில் இருக்குது உட்டில் இருக்குது இப்படி தான் பார்த்துட்டோம் ஆனால் இது எப்படி உருவாகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும் ஸோ கார்பன் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸ்டேட்டை தனிப்பட்டு உருவாகுது தனிப்பட்டுனா எந்தெந்த விதத்தில் உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா இப்போ டைமண்டு கிராஃபைட் இது எல்லாமே தனிப்பட்டு தான் உருவாகுது கம்பைண்டு ஸ்டேட்டு ஏதோ ஒரு மற்ற ஒரு எலமெண்ட்டோட சேர்ந்து உருவாகுது ஸோ அப்படி நம்ம சொல்லும் போது என்னென்ன எக்ஸாம்பிள் பார்க்கலான்னா கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனோக்சைடு பெட்ரோல் டீசல் இந்த மாதிரி ஹைட்ரஜன் கூட ஆக்சிஜன் கூட சல்ஃபர் கூட இந்த மாதிரி மற்ற எலமெண்ட் கூட தான் சேர்ந்து உருவாக தான் கலந்து உருவாகுதல் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா இதோட ப்ராப்பர்ட்டி இதோட பண்புகள் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த செகண்ட் ஒன் எப்படி உருவாகுது அதில் இருந்து தான் இது வந்து கொஞ்சம் கலந்து வரப்போகுது எப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டைமண்ட் கிராஃபைட்டு கார்பன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைடு இப்படி தான் வந்து இது இருக்குன்னு ஸோ அதை தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பண்புகளில் விளக்க போகிறேன் அதனுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி ரொம்ப பெஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா அதுக்கு முக்கியமானது ஒன்று எதுவும் பார்த்திங்கன்னா ஆலோட்ரோப்ஸ் அதாவது புற வேற்றுமை தோற்றங்கள் அதாவது பார்க்க வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அதுக்குள்ளே இருக்கிற பண்புகள் எல்லாமே சேம் தான் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருமே பார்க்க வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அதாவது ஃபிசிக்கலாக வேரி ஆகி ஆனால் எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா சேமாக அதாவது ரெண்டு கிட்னி அதுக்கப்புறம் லங்ஸு ஒரு ஹார்ட்டு எல்லா எல்லாரோடமும் பார்த்திங்கன்னா செல்ஸ் அளவு உருவாகியிருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆனால் கெமிக்கலாக சேம் அதாவது ஒத்த வேதிப்பண்பும் வேறுபட்ட இயற்பண்பும் கொண்டது தான் புறவேற்றுமை தோற்றங்கள் இதுதான் கார்பனோட மெயின் ப்ராப்பர்ட்டியை சொல்லப்போகுது ஆலோட்ரோப்ஸ் புறவேற்றுமை தோற்றங்கள் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிறிஸ்டலைன் அதாவது படிக வடிவம் படிக வடிவமுக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா டைமண்ட் கிராஃபைட்டு செகண்ட் ஒன் அமார்ஃபஸ் அமார்ஃபஸ் படிக வடிவம் அற்றவை இதுக்கான எக்ஸாம்பிள் கோக் அண்ட் சார்கோல் நிலக்கரி மற்றும் மரக்கறி தேர்ட் ஒன் என்னென்னா ஃபியூலரின் கார்பனை வந்து நம்ம ஆலோட்ரோப்ஸ் என்ற ப்ராப்பர்ட்டி கீழே கொண்டு வந்து த்ரீ டைப்ஸாக பிரிக்கிறோம் இதுதான் ஃபர்ஸ்ட்டு டைமண்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டைமண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கார்பனில் ஃபோர் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குன்னு ஸோ டைமண்ட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இந்த நாலு எலக்ட்ரானும் வேற வேறு எலமெண்ட்டோட பைண்டிங் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் டைமனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி தான் கார்பன் ஸ்ட்ரக்சர் வரும் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த சி இருக்குது அது கீழே ஒரு மூணு சி அதாவது நாலு சி வந்துடுது ஸோ ஒரு கார்பனை சுற்றி நாலு நாலு கார்பன் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எங்கே தான் இருக்கோ அங்கே தான் வந்து கரண்ட் ஃப்ளோ இருக்கும் ஸோ டைமண்ட் ஸ்ட்ரக்சர் படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸே அதுக்கு கிடையாது அதனால் அது வந்து கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணாது சமயம் அதை கட் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதுதான் கிராஃபைட் ஸ்ட்ரக்சர் ஸோ கிராஃபைட்டில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் த்ரீ கார்பன்ஸ் தான் வந்து இருக்கும் ஸோ அதில் ஒவ்வொரு கார்பனும் வந்து மிஸ் ஆகும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் என்றது மூவ் ஆகும் அதனால் கிராஃபைட் என்றதே கரண்ட்டை கண்டெக்ட் பண்ணும் ஸோ ஜென்ரலாக டைமண்ட் கண்டெக்ட் பண்ணாது கரண்ட் வந்து கண்ட் கிராஃபைட் வந்து கண்டெக்ட் பண்ணும் டைமண்டில் ஏன்னால் அந்த ஃபோர் கார்பன்ஸ் பைண்டிங் இருக்கும் கிராஃபைட்டில் த்ரீ கார்பன்ஸ் தான் இருக்கும் ஒன்று வந்து ஃப்ரீ எலெக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ எங்கே தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அங்கே கரண்ட் ஃப்ளோ இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கோல் சார் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியும் ஸோ கோலில் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பேஸ்டு இதுதான் ரொம்ப முக்கியம் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரொம்ப குவாலிட்டியான கோல்னால் ஆந்த்ரா சைட் சொல்லுவாங்க அதில் வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கார்பன் இருக்கும் செகண்ட் வந்து பிட்யூபினஸ் கோல் அதில் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் கார்பன் இருக்கும் நெக்ஸ்ட்டு லிக்னைட் கோல் அதில் செவன்ட்டி பர்சன்டேஜ் கார்பன் நெக்ஸ்ட்டு பீட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் கார்பன் இருக்கும் தேர்ட் ஒன் என்னன்னா ஃபியூலரின் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சி சிக்ஸ்டி அறுபது கார்பன் சேர்ந்தது தான் இந்த ஃப்யூலரின் ஸ்ட்ரக்சர் ஸோ இது வந்து ஒரு ஃபுட்பால் சைஸ் இல்லைன்னா சாசர் பால் இப்படி எந்த மாதிரி வேணாலும் நம்ம இதை சொல்லலாம் ஸோ இதோட பண்புகளில் நம்ம வந்து ஆலோட்ரோப் என்றது பார்த்துட்டோம் அதாவது புற வேற்றுமை வடிவங்கள் சிக்கெண்ட் ஒன்று என்னென்னா கேட்டினேஷன் தன் சக பிணைப்பு உருவாதல் கார்பன் வந்தால் ஆல்ரெடி கோவலன் பாண்டு பாண்டிங் வந்து உண்டு அதோடய அந்த எலக்ட்ரான்ஸை வந்து அதுக்கிட்ட சுற்றி இருக்கிற எலக்ட்ரான்ஸை வேறு ஒரு இது கூட ஷேர் பண்ணுறது தான் வந்து சக பிணைப்புன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதை வந்து இது பண்ணுறதுனால இதை வந்து கேட்டினேஷன் இந்த இந்த ப்ராசஸ்க்கு நேம் வந்து கேட்டினேஷன் சொல்லுவாங்க அதாவது தன் சகப்பிணைப்பு உருவாதல் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கார்பனுக்கு உண்டு தேர்ட் ஒன் என்னன்னா கார்பன் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் குளோரின் இது எல்லா எலமெண்ட்டு கூடயும் ரியாக்ட் பண்ணும் அதாவது இது எல்லா எலமெண்ட்டு கூட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும் அண்ட் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஐசம் எரிசம் மாற்றியங்கள் அதாவது என்னென்னா அதாவது ஒரு எலமெண்ட் வந்து அப்படி தான் இருக்கும் அதாவது எத்தனை நாள் என்றதை சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்னும் சொல்லலாம் சி டூ ஹெச் சிக்ஸ் ஓ அப்படின்னும் சொல்லலாம் அதாவது சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அதாவது ஒரே மூலக்கூறு வாய்ப்படும் வெவ்வேறு கட்டமைப்புகளும் வெவ்வேறு பண்புகளும் கொண்டதை தான் நம்ம மாற்றியங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கார்பன் கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் எத்தனால் சொன்னேன் எத்தனாலோட ஃபார்முலா வந்து சி டூ ஹெச் ஃபைவ் ஓஹெச் ஸோ அதே சி டு ஹெச் ஃபைவ் ஓஹெச்சாக சி டு ஹெச் சிக்ஸ் ஓ அதாவது அது வந்து ஈத்தர் ஏன்னா ஒரே ஒரு ஆக்சிஜன் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருந்தால் ஈத்தர் சொல்லுவாங்க ஸோ அப்படின்னும் நம்ம வந்து சொல்லலாம் ஸோ நான் தேர்ட் ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன் கார்பன் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நைட்ரஜன் சல்ஃபர் எல்லா இதோட சேரணும் ஸோ ஹைட்ரஜன் கூட சேரும்போது இந்த மாதிரி ஃபார்ம் தான் வருது ஸோ இது வந்து எக்ஸாம் பேஸ்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா மீத்தேன் தேன் சிஹெச் ஃபோர் ஒரே ஒரு கார்பன் இருந்தால் அதை வந்து மீத்தேன் தேன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு கார்பன் இருந்தால் ஈத்தேன் மூணு கார்பன் இருந்தால் ப்ரொப்பெயின் நாலு கார்பன் இருந்தால் பியூட்டைன் ஸோ இந்த ஃபார்ம்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சிஹெச் ஃபோர்னு எழுதிவிடும் செகண்டு ஸ்பிளிட் பண்ணி எழுதுறோம் சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஆறு கார்பன் இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்து நாலு அப்படியே ரெண்டு ரெண்டாக அதிகமாகும் நெக்ஸ்ட்டு ப்ரொபைனில் பார்த்தீங்கன்னா எட்டு கார்பன் பியூட்டினில் பத் சாரி ஹைட்ரஜன் கார்பன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி தான் வரும் நாலு ஆறு எட்டு பத்து அந்த மாதிரி அதிகமாகிகிட்டு போகும் ஸோ இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கார்பன் ஆக்சிஜன் கூட ரியாக்டானால் நமக்கு தெரியும் கார்பன் மோனோக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அதுதான் மெயினான ரெண்டு ரெண்டு கேஸ்ன்னு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று என்னென்னா இதோடய டைப்ஸு வகைகள் ஸோ கார்பன் வந்து இன்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு பிரிக்கிறாங்க நம்ம வந்து கெமிஸ்ட்ரிலே பார்ப்போம் டுவெல்த்து தான் படிக்கும்போது இன்ன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு படிச்சிருப்போம் ஸோ அது மெயினாக எதை பேஸ் பண்ணி அதிகமாக படிப்போம்னா கார்பன் தான் ஸோ ஆர்கானிக்னால் வந்து கரிம வேதியியல் இன்னார்கானிக்னால் வந்து கனிம வேதியியல் இன்னர்கானிக் கனிம வேதியியல் கனிமம்னால் வந்து பூமியிலேருந்து எடுக்கிறது அதை தான் நம்ம வந்து டைமண்ட் கிராஃபைட் சார்கோல் அப்புறம் இந்த ஃபியூலரின் இது எல்லாமே வந்து இன்னர்கானிக் தான் ஆர்கானிக் பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் ஈதர் அதுக்கப்புறம் ஆல்கின் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி தான் படிக்கிறது தான் ஆர்கானிக் ஆர்கானிக்னால் நம்ம பாடி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால தான் உருவாகியிருக்கு இன்னும் ஆர்கானிக்னால் அது வந்து பூமியிலேருந்து எடுக்கிறது ஆர்கானிக்னால் ஒரு ஹியூமன் பாடி ஒரு பிளான்ஸ் எல்லாமே உருவாகிறது ஆர்கானிக் இதில் இந்த ஆர்கானிக்கில் வந்து ஆல்கஹாலில் நிறையா இது இருக்குது எத்தனால் மெத்தனால் இதெல்லாமே இருக்குது ஸோ அது வந்து எக்ஸாம் பேஸ்டாக சில முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் இருக்குது எத்தனை நாள் எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா வாகனங்கள் குளிர்விப்பதுக்கு யூஸ் ஆகுது அதாவது ஆன்டி ஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்ஸ் அதில் வந்து யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு உயிரியல் மாதிரிகள் பயாலஜிக்கல் ஸ்பெசிஃபாக வந்து அதாவது அந்த காலத்தில் இருக்கிற அந்த ஆர்கலாலஜிக்கல் அதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எக்ஸாம் பேஸ்டாக ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னென்னா அதாவது மெத்தில் ஆல்கஹால் கலந்த சாராயத்தை வந்து உருவாக்க முடியுது அதான் வந்து மெத்திலேட்டட் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து எத்தனால் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா பூட்டிஃபைடு ஸ்பிரிட்ன்னு சொல்லுவாங்க எரி சாராயம் இதில் வந்து தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எத்தனால் இருக்குது ரிமைனிங் தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் மெத்தனால் அதெல்லாம் தான் நெக்ஸ்ட்டு வந்து பவர் ஆல்கஹால் பவர் என்னன்னா என்னென்னா எத்தனை நாளும் சேர்ந்தது ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாள் வந்து யூஸ் ஆகுது அண்ட் சிக்ஸ்த்து ஒன்று என்னென்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஃபைனல் ஒன்று தான் பார்க்க போகிறோம் வினை செய்யல் தொகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது கார்பனோட இது சேர்ந்து வரும் ஒரு ஒரு எலமெண்ட்டில் அந்த ஓஹெச் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கார்பன் அப்படிதான் வந்து ஓஹெச் முடிஞ்சால் அதை வந்து ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம முன்னாடி பார்த்த எத்தில் ஆல்கஹால் கூட ஃபார் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் எத்தில் ஆல்கஹாலில் எத்தில் ஆல்கஹால்னு சொல்லுவாங்க இல்லை எத்தனை ஆள்னு சொல்லுவாங்க செகண்ட் ஒன்று என்னன்னா ஒரு காம்பவுண்ட்ல அதாவது ஒரு ஒரு ஃபார்முலாவில் சிஹெச்ஓ அப்படின்னு முடிஞ்சால் அதை வந்து ஆல்டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் ஹெச்இசி ஹெச்ஓ அப்படின்னு முடிஞ்சால் ஃபார்மால் டிஹைட் அப்படின்னு சொல்லுவாங்க தேர்ட் ஒன்று என்னென்னா அதாவது இந்த இந்த இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க அந்த சிக்கு முன்னாடி ரெண்டு சிங்கிள் பாண்ட் வரும் தனித்தனியாக சி ஈக்குவல் டு அதாவது சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்னு வந்து அதை வந்து கீ சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னென்ன சொல்லலான்னா டைமெத்தில் கீட்டோன் அதாவது டைமெத்தில் கீட்டோன் தான் வந்து அசிட்டோன்னு சொல்லுவோம் ஸோ அப்படின்னும் சொல்லலாம் ஃபோர்த் ஒன்று என்னன்னா சிஓஓஹெச் அப்படின்னு முடிஞ்சால் கார்பாக்சிலிக் ஆசிட் சப்போஸ் சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் முடிஞ்சால் அசிட்டிக் ஆசிட் ஓவராலாக கார்பன் பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எக்ஸாம் பேஸ்டாகவும் இருந்து தான் மோஸ்ட்லி கேட்குறாங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இன்னும் ரெண்டு வீடியோ நான் கார்பனுக்காக செஞ்சு தரேன் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா எஸாம் பேஸ்டாக சில ஃபேக்ஸ் தான் இருக்குது கார்பனில் அதாவது நம்ம இதில் நாள் பார்த்தோம் இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது மெத்தனால் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அசிட்டிக் ஆசிட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து காம்பவுண்டு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ஸ்ன்னு ஒரு வீடியோ தரேன் நெக்ஸ்ட்டு வீடியோ இதிலேருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் தான் டிஎன்பிஸில் கேட்டிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் நம்மளோட ப்ரிப்பரேஷனில் எந்தெந்த ஏரியா தான் நம்ம விட்டுருக்கோம் அதை எப்படி கவர் பண்ணணும் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ டிஎன்பிசியில் எந்த டாபிக் எடுத்தாலும் சொன்னேன் அந்த டாபிக்னால் என்னென்னு ஓவராலாக தெரிஞ்சுக்கோங்க அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னா அது சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின்ஸ் பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிப்ரேஷனை இன்னும் எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா அந்த கொஸ்டின் பேப்பரில் எதாவது நீங்கள் படிக்காத ஏரியாவிலேருந்து கேட்டாங்கன்னா அந்த ஏரியாவை போய் இன்னும் கவர் பண்ணி அந்த டாப்பிக்கை பர்ஃபெக்டாக முடிச்சு வச்சுட்டு அது சம்மந்தமாக சில டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கில் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது அப்புறம் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அந்த டாபிக் ரெடி ஆகிடுவீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் நீங்கள் எக்ஸாம்னை முடிச்சுட்டு வர வர எந்த அதாவது நல்லா ஆன்சர் பண்ணுவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் அவங்க இந்த எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ